ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. ரெகுலராக நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் தான், அப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இதில் சொல்லக்கூடிய கதைகள் விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்க முடியும், பார்க்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர் லைக் கொடுத்துருங்க, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு கதை யாருடையது அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய எல்டோராடோ அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். அவருடைய எழுதின கதைகள்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு, கண்டிப்பாக அது மாதிரியான ஒரு கதையாக இருக்கும். ஸோ முதல்ல நான் மீனிங் சொல்லிடுறேன். எல்டோராடோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனையாக சொல்லக்கூடிய ஒரு நகரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது கற்பனையில் அந்த நாடு அல்லது அந்த சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் சிட்டி, பூரா கோல்டுலேயே இறைச்சிருக்கும், ரோடு பூரா கோல்டு இருக்கும், ஒரு ஸ்வர்ண பூமி, ஒரு சொர்க்க பூமி, ஒரு கற்பனையில் நாம் சொல்லக்கூடிய ஒரு பொன்னான நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது கற்பனையிலேயே நம்ம அப்படி நினைக்கக்கூடியது, அப்படி நிஜத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் கற்பனையிலேயே அப்படி நினைக்கக்கூடிய விஷயம்தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா எல்டோராடோன்னு சொல்கிறோம். அதாவது தங்கம், கோல்டன் சிட்டி, கோல்டன் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லலாம், ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை எழுதியிருக்காரு சுஜாதா அவர்கள். ஸோ இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நான் பில்டப் பண்ணிட்டு தான் கதைக்குள்ளே போக போகிறேன். சுஜாதா எழுதிய சிறுகதை எல்டோராடோ தான் பார்க்க போகிறோம். தந்தை மகன் உறவு பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கதை, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எல்லா உறவுகளையுமே ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் நிறைய உறவுகள் இருக்குது. கணவன் மனைவி, அப்பா அம்மா உறவுகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தங்கை உறவுகள், அண்ணன் தம்பி உறவுகள், இது மாதிரி நிறைய, அதாவது தாய் மாமா மருமகன் உறவுகள், இது மாதிரி நிறைய உறவுகள் இருக்கு. ஆனால் அதில் எல்லா உறவுகள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா தந்தை மகனுக்கான உறவை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதை விவரிக்கிறதோ அல்லது அதை புரிஞ்சுக்கிறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கண்டிப்பாக இருக்குது. தந்தைக்கும் மகனுக்குமான உறவை, அதுக்கு முன்னாடி வந்து சில உறவுகள் நான் இப்போ இதில் சொல்ல போகிறேன். தாயும் மகளுக்குமான உறவு, ஒரு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும், அவங்க பொண்ணுக்கு இருக்கக்கூடிய உறவு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப பாண்டிங்காக இருப்பாங்க. அம்மாவோட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஏதாவது பிரச்சனை, தாய்க்கே ஒரு சங்கடம்னா கூட பொண்ணோட தோளில் சாஞ்சிக்கிட்டு மடியில் படுத்துக்கிட்டு அந்த ஆறுதல் தேடுவாங்க. பொண்ணுக்கும் அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக, அவங்க வந்து அம்மா இருக்கிறப்போ அம்மா மடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள்கிட்ட நம்ம ப்ரே பண்ணி கடவுள் நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவுகள் வந்து ரொம்ப அற்புதமாக, நிறைய மகிழ்ச்சி, சோகம், சந்தோஷம் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க பகிர்ந்துக்கிறதுக்கான உறவுகள் வந்து அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் கண்டிப்பாக இருக்கும், அதை சொல்ல முடியும். அதே மாதிரி தாய்க்கும் மகனுக்குமான இணைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரியான விஷயம். ஆனால் அவங்க ரொம்ப, ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ஒரு பாலம் மாதிரி இருப்பாங்க. அம்மா எதுவுமே பையன் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா மூலமாக தான் வந்து கேட்டு அந்த விஷயத்தை சாதிப்பான். டைரெக்டாக அப்பா கிட்ட கேட்காம அம்மா கிட்ட தான் சொல்லி அந்த விஷயம் வந்து எனக்கு வேணும், நான் இன்றைக்கி போகணும், ஃப்ரெண்ட்ஸோடு நான் வெளியே போகிறேன், அல்லது ஒரு டூர் போகிறேன் அப்படிங்கிறனா கூட வந்து அம்மா மூலமாக தான் அந்த பர்மிஷன் கிடைக்கும். பர்மிஷன் வாங்கித்தர சொல்லக்கூடிய ஒரு இணைப்பு வந்து அம்மாவுக்கும் பையனுக்கும் வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும், சின்ன வயசுலேருந்தே கண்டிப்பாக அது இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தந்தை மகள் உறவு இல்லையா, அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் வந்து என்ன உறவுகள் இருக்கும் அப்படின்னா ரொம்ப, அது ரொம்ப தனித்துவமான விஷயம். ஏன்னா அப்பாவுக்கு வந்து பொண்ணு அப்படின்னாவே அவங்களுடைய பொண்ணு அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு தனியான ஒரு அக்கறையோ அல்லது வந்து ஒரு ஃபீலிங்கோ கண்டிப்பாக இருக்கும் பையன் மேலே இருக்கிறத விட அப்படிங்கிறது வந்து உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சில அசௌகரியங்கள் இருந்தாலும் அம்மாவோட அவங்க ரொம்ப பாண்டிங்காக இருந்தால் கூட அப்பா வந்து எந்த பொண்ணுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மா அப்பா யாரை பிடிக்கும் அப்படின்னா முதல்ல அப்பான்னு ஒரு பொண்ணு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்கும். பல பிரச்சனைகள் வந்து பொண்ணுக்கு ஏற்படுறப்போ அம்மா மூலமாகவோ அல்லது அப்பாவோட டைரெக்டாகவோ அந்த பிரச்சனைகள் தீர்த்துக்க முடியும். அதே மாதிரி ஒரு பையனுக்கு வந்து அப்பா என்ன செய்கிறாரோ அதை விட வந்து பொண்ணுக்கு வந்து அதிகமான சலுகைகள் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பொண்ணு வந்து நல்லபடியாக இருக்கணும், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போக போகிறா, அதனால் ரொம்ப சந்தோஷமாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும், நம்ம பொண்ணாக இருக்கிற வரைக்கும் நாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பையன் கேட்டு ஒரு விஷயம் அவள் அப்பா செய்யலைன்னா கூட பொண்ணு கேட்டால் உடனே செஞ்சிருவாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சில விஷயங்கள்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். இப்போ கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய இன்னொரு உறவு ஏன் அப்படின்னா, இது வந்து இந்த கதையோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு உறவு. தந்தை மகனுக்குமான உறவு வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே தொடர்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்பாவுக்கும் பையனுக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஒரு பாலமாக
நடுவில் இருப்பாங்க. அதனால் அவங்க டைரக்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அப்படி இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு கம்மி குறைஞ்சிரும். சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அப்போ ஹீரோ மாதிரி தெரிவார், எதனால அப்பாவோட கையை பிடிச்சிட்டு போகிறதும் அப்பாவோட வண்டியில் போகிறதும் அப்பா மேலே தோளில் ஏறி குதிச்சு விளையாடுறதும் மடியில் வந்து அவர் அப்பாவை சேர்த்துட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம என்ஜாய் பண்ணுறதும் அப்பா எங்கேயாவது கூட்டிகிட்டு போக சொல்லி அப்பாவை தொந்தரவு பண்ணுறதும் இது மாதிரி நிறையா இருக்கும். ஒரு டீனேஜ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தாண்டி வர்றப்போ பார்த்தீங்கன்னா அப்பா சொல்கிறது நம்ம கேட்கக்கூடாது, அல்லது அப்பா என் நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யலை அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து ஒரு ஒரு விலக்கி வச்சே பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இதில் இருக்குது. அது வந்து ரொம்ப கண்டிப்பாக இருக்குன்னு நம்ம அதை மறுக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலைகள் போகிறப்போ ஒரு ஒரு 30-40 மேலே போகிறப்போ அப்பாவை கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். புரிய ஆரம்பிக்கிறப்போ நிறைய அது ரொம்ப தாமதமாக போயிடும். அப்பாவை புரிஞ்சுக்கிறப்போ அப்பாவே இல்லாமல் போக கூட போகலாம். ஸோ அது மாதிரி வந்து சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதனால் தந்தை மகன் உறவை பற்றி ஒரு கதை எழுதுவதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா அந்த உறவை வந்து புரிஞ்சுக்கிறதே கஷ்டம், அதே மாதிரி அதை வந்து ஒரு ஒரு ஸ்டோரியாக எழுதணும், அதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் சில எழுத்தாளர்கள் வந்து நல்ல முறையில் செஞ்சுருக்காங்க. அது மாதிரியான கதையில் வந்து இந்த சுஜாதா அவர்கள் எழுதின எல்டோரடா அப்படிங்கிற கதை கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு தந்தை மகனுக்கான உறவை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கதை. கண்டிப்பாக இதை நீங்கள் படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வந்துடும், தொண்டை அடைச்சிக்கும், கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய பாரம் மனசில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஒரு அப்பாவாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மகனாக இருந்தாலும் சரி இந்த கதை கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும், ஒரு கண்டிப்பாக ஒரு பாதிப்பை வந்து மனசுக்கு ஏற்படுத்தும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு அப்பாவாக இருந்தால் இந்த கதையை படிச்சுட்டு உங்கள் பையனுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஒரு பையன் நீங்கள் வந்து இந்த கதையை படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பாவுக்கும் இந்த கதையை நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகேவா? இது என்னுடைய பெரிய ரிக்வெஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன். இப்போ கதைக்குள்ளே போகலாம். சுஜாதா எழுதிய சிறுகதை எல்டோராடோ. தந்தை மகன் உறவு வந்து ரொம்ப மிகவும் சிக்கலானதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோடு தான் நான் வந்து இந்த கேள்வி நான் தான் கொடுத்துருக்கேன். இந்த கதையை நம்ம பார்ப்போம். கதை வாசிப்பது உங்கள் ராஜசேகர். கதவு திறந்த மண்ணிக்கு அவனை அடையாளம் தெரிந்து கொள்ள சிரமமாக இருந்தது. தெரிந்ததும் திடுக்கிட்டாள். திணறி எச்சில் விழுங்கி, நீங்களா? எப்போ வந்தேள்? இப்பத்தான் நேராக வர்றேன். அப்பா எங்க இருக்கா? அம்மா அம்மா, யார் வந்திருக்கா பாருங்கோ. யாருடி? பரத். பரத்தா? யாரு? பரத்தா? என்னது பரத்தா? மூளைக்கு மூளை ஆச்சரிய குரல்கள் ஒலித்தன. ரேடியோ நிறுத்தப்பட்டது. பிள்ளைகளின் படிப்பு ரத்து செய்யப்பட்டது. அம்மா, பெரியண்ணா, அண்ணா, அக்கா, மண்ணிகள், குழந்தைகள் எல்லோரும் ஹாலில் ஒரு அரைவட்ட விரோத விழா போல வந்து சேர்ந்து கொண்டு அவனை சுற்றி பார்வை வியூகம் அமைத்தார்கள். சின்ன மண்ணிதான் வா பரத் என்றாள். எப்படி மாறிவிட்டாள்! எங்கே அந்த அழகான மணப்பெண்? என்னடா எங்க வந்த என்றாள் அம்மா. அப்பா பார்க்க வந்தேம்மா. எப்படி இருக்கார்? இத்தனை நாளா இல்லாம இப்ப வந்தாயா? ஏன், என்ன பார்க்க வரப்படாதா? எத்தனை வருஷமாச்சு? அப்பா உடம்பு ரொம்ப மோசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏண்டா எந்த மூஞ்ச வச்சுட்டு விசாரிக்கிற? துப்பு கெட்டவனே, ஒரு கடுதாசி உண்டா? இப்ப திடீர்னு எதுக்கா? இல்லம்மா, அம்பி ஐயர் சொன்னதை பார்த்தா அப்பாவை ஒருவேளை இனிமே பார்க்க முடியாம போயிடுமோன்னு பயம் வந்துடுத்து. பாத்தி பெண்ணை கிழிக்க போற என்றான் அண்ணா. ஏன்னா வந்தவர என்றாள் மண்ணி. சும்மாரடி, இது எங்க குடும்ப விஷயம். பிராக்டிக்கல் சன் வந்திருக்கான்ல என்றார் அண்ணன். ஏண்டா பார்க்க என்ன தகுதி இருக்கு உனக்கு? ஏன் பார்க்க கூடாதா என்றான் விரோதமாக பரத். ஏய் பசங்களா, எல்லோரும் உள்ள போங்கோ அண்ணன் பசங்களை பார்த்து சொன்னான். மகன்கிற தகுதி தான்? மகன். ஆஹா, பெருசா வந்துட்டான். எத்தனை நாள் அவருக்கு சோறு போட்ட? இதையெல்லாம் அப்புறம் பேசலாம். எனக்கு அப்பாவை பார்க்கணும், அவ்வளவுதான். கூடாது, முடியவே முடியாது. இந்த வீட்டில் நுழையிறதுக்கு ஒன்று என்ன, உனக்கு என்ன அருகது இருக்கு? அப்படியே வெளியே போ. இந்த வீடு ஒண்ணுதானா என்றான் பரத். பாத்தியாமா, வந்த உடனே என்ன கேள்வி கேட்கறான்? 8 வருஷமா ஏண்டா வரல? அதுக்கு பதில் சொல்லு. இது அம்மா. இந்த வீடு இன்னும் அப்பாது தானே, அதில் நுழைய எனக்கு உரிமை இருக்கு. இவன் அப்பாவை பார்க்க வரலம்மா, கிழவன் மண்டையை போட்டுற போறாருன்னு சொத்துல பங்கு கேட்க வந்திருக்கா. ஏண்டா கடங்காரா, எப்படி நீ வரப்போகும்? பெத்த தாயாருக்கு ஒரு லெட்டர் போட்டியா என்றாள் அம்மா. அதுக்கெல்லாம் என்ன காரணங்கிறது எல்லோருக்கும் தெரியுமே. தெரியும் தெரியும், பேப்பர்ல தான் சந்தி சிரிச்சுது. சொத்துக்குத்தாம்மா வந்திருக்கான்.
இதோ பார் ஸ்ரீதர், அனாவசியமா சண்டைக்கு காலை பரண்டாத. எனக்கு சொத்து வேணா ஒரு இளவும் வேண்டாம். அப்பாவை பார்க்க அனுமதிச்சா போதும். எங்க படுத்துட்டு இருக்கார் பரத்? அப்பாவை அப்படியே சுபாவம் மாறாம இருக்கான். இருந்துட்டு போறேன், முட்டாள்தனமா நடந்துக்காதீங்கோ. என்ன சொன்னாலும் ஏசினாலும் நான் அப்பாவை பார்த்துட்டு தான் இந்த இடத்த விட்டு போக போறேன். அனாவசியத்துக்கு இந்த இடத்துல சண்டையோ மூர்க்கத்தனமோ வேண்டாம். ஒரு நண்பனா இல்ல பார்வையாளனா நினைச்சுக்கோங்கோ. எங்கே அவர்? உன்னை இப்ப அவர் பார்த்த அடையாளம் கண்டுப்பா நினைக்கிறியா? ஏன், மயக்கமா இருக்காரா? இல்ல, மூஞ்சில காரி துப்புவார், துப்ப மாட்டார். நிச்சயம் என்ன அப்பாவுக்கு ஞாபகம் இருக்கும். எட்டு யுகமானாலும் ஞாபகம் இருக்கும். இடத்துக்கு நேத்திக்கு நடந்தது இன்னைக்கு ஞாபகம் இல்ல. ஞாபகம் இருக்குமா இவனை? சரிம்மா, இவனோட என்ன ரோதனை? கல்லூலி மங்க மாதிரி போக மாட்டான். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, கூட பிறந்த தோஷத்துக்காக காட்டிட்டு வீட்டை விட்டு விரட்டிடுவோம். ஏய் சின்னி, வாடிங்க. இது யார் தெரியுமா? சித்தப்பா, அழகான சித்தப்பா. அழைச்சிட்டு போய் தாத்தா ரூமா காட்டு. சின்னியின் பின் மௌனமாக நடந்தான் பரத். மாடிப்படி ஏறி திரும்பும் போது அத்தனை கண்களும் அவனை குத்தி துளைப்பதை உணர்ந்தான். எட்டு வருஷமாக விட்டு போன உறவு. ஒரு கடிதமில்லை, விசாரிப்பில்லை, கல்யாண அழைப்பில்லை, எங்கே இருக்கிறான் என்கிற சங்கதி இல்லை. சினிமா என்றோ, டிராமா என்றோ, கல்கத்தா என்றோ, காசு என்றோ, பணக்காரன் என்றோ, கடனில் மூழ்கிவிட்டான் என்றோ, கொண்டாட்டி ஓடிப்போய் கிறிஸ்துவ பெண்ணை வைத்து கொண்டிருக்கிறான் என்றோ கேள்விப்பட்டிருப்பார்கள். எட்டு வருஷ வெட்டுக்கு பிறகு வதந்திகளிலிருந்து வடிவெடுத்திருக்கிறான். எப்படி ஒட்டுவார்கள்? சித்தப்பாவா நீ என்றால் சின்னி. ஆமா. மெதுவாக அந்த மாடி அறையை அணுகினார்கள். எந்த ஊரு? ஏதோ ஊரு. சித்தி வரலையா? இல்ல. செத்து போயிட்டாளா? இல்ல. என்ன வேலை பண்றேன்? அலைஞ்சிட்டு இருக்கேன். எதுக்கு? ஜெயிலுக்கு போயிருந்தேன்னு சொன்னாலே அந்த சித்தப்பாவா நீ? ஏய் சின்னி, பேசாம ரூமை காட்டிட்டு திரும்பி வாடி. சின்னி கதவை திறந்து உள்ள போங்க, தாத்தா தூங்கிட்டு இருப்பார் என்று சொல்லிவிட்டு விலகினாள். உள்ளே டெட்டால் வாசனை அடித்தது. ஏற குறைய இருட்டாக சைபர் வாட்ஸ் ரியான் ஒளியில் தரையில் ஒரு போர்வை குவியல் தெரிந்தது. சுவரில் தடவி விளக்கு போட்டு அதை அணுகினான். குனிந்து மெல்ல விளக்கினான். அதிர்ந்து போனான். மை காட், இது அப்பாவே இல்ல. நான் பார்த்த அப்பா பாதி சுருங்கி போயிட்டார். கண்கள் இருட்டு பொத்துகளால மூடி கன்னங்கள் ஒட்டி போய் கை நரம்புகளும் மார்பு எலும்புகளும் தெரிய பிராணன் அப்பா. பதில் இல்லை. சற்று நேரம் அவரை பார்த்து கொண்டு அழுதான். மன வெளிச்சத்தில் சட் சட் என்று அந்த மனிதரின் ஞாபக பிம்பங்கள் மாறின. அப்பா, அப்பா. படுக்கை அருகில் உட்கார்ந்து நெற்றியை தொட்டான். சூடு இருந்தது. அந்த கையெலும்பை எடுத்து தன் கன்னத்தில் வைத்து கொண்டான். அழுகை பீறிட்டது பரத்துக்கு. அப்பா. சட் என்று கனவு சங்கிலியிலிருந்து விடுதலை பெற்றவர் போல் சிலிர்த்து கண் விழித்தார். யாரு? நான் தான்ப்பா, பரத் வந்திருக்கேன். மெல்ல தலை நிமிர்த்தி அவனை பார்த்தார். பரத்தா? பரத்தா, என் மூணாவது பையனா? ஆமாப்பா, ஆமா, பரத்து தான். நீதானா என்று கிணற்று குரல் அது. எட்டு வருஷத்துக்கு முந்தைய ஒளி முழக்கம் எங்கே? நான் தான்ப்பா. சௌக்கியமா இருக்கியா? இருக்கேன்ப்பா. ரொம்ப நாளா காணோம். வந்துட்டேன்ப்பா. தெரியும் நீ வருவேன்னு. தெரியும். சாப்பிட்டியா? இல்லப்பா. சாப்பிட்டுடு. ராட்சசிகள்லாம் அப்புறம் இல்லைன்னுடுவா. மூணு ராட்சசி, நாலு ராட்சசி. என்னப்பா உனக்கு உடம்பு? களைப்பு தான்ப்பா, அலுப்பு. போறோம். அம்மா, நிஜமாவே பரத்தா? அந்த கரம் சிரமப்பட்டு மேல் வந்து அவன் தலைமயிரை களைத்து, பரத், உனக்குத்தான் சரியாவே நான் எதுவுமே செய்யலடா. கிழவரின் கண்கள் கலங்கின. அதெல்லாம் இல்லப்பா. என்ன பாரு, சீக்கிரம் செத்து போயிடுவேனா? சீரிக்கிறாம போயிட்டா தேவலாம். இல்லப்பா, தேவலையாயிடும். உன்னை பத்தி தான் சதா நினைப்பிடா எனக்கு. எனக்கும்ப்பா. கிட்டவா. கிழவர் மெல்ல யோசித்து யோசித்து மிக மெலிந்த குரலில் பேசினார். இந்த ரூமை பாரு, சுடுகாடு மாதிரி இல்ல.
என்னை இதுல போட்டு அடைச்சிட்டு எல்லாரும் கீழேயே இருக்கா. 5 நிமிஷம் பேச ஆள் இல்லை, நாக்கு செத்து போச்சு. ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுன்னு 1 வாரமா சொல்லிட்டு இருக்கேன், இங்க வேற யாரும் இல்லையே. இல்லப்பா, பழம் எல்லாம் கீழே வச்சுட்டு இருக்கா, அவளே சாப்பிட்றா. உங்க அம்மா மூத்த ராட்சசி என்னை வந்து பார்த்து 3-4 நாளாச்சு, எல்லாரும் காத்துட்டு இருக்கா பரத். அதெல்லாம் இல்லப்பா, சரியாயிடும் நோக்கு. ஆரஞ்சு பழம் வாங்கி தரியா? தரேன்பா. இத பாரு மருந்து, இதுல விஷம் கலந்துருக்கா, குடிக்க மாட்டேனா. அப்படியெல்லாம் செய்ய மாட்டாப்பா, எல்லோரும் காத்துட்டு இருக்கா. ஆமா, நீ எந்த ஊர்ல இருக்க? ஏதோ ஊருப்பா, நிரந்தரமா எதுவும் இல்லை. வீட்டில் இருக்கியா? இல்ல, ரூம்ல. அங்க எனக்கு இடம் இருக்குமா? என்னை அழைச்சிட்டு போறியா? சரிப்பா, இப்பவே போலாமா? இல்லப்பா, நாளைக்கு காத்தால. இப்பவே போக வேண்டாமா? தூங்கிட்டு நாளைக்கு காத்தால போலாம்ப்பா. என்னை இந்த சுடுகாட்டில இருந்து அழைச்சிட்டு போயிடுறா. சரிப்பா. அவர் முகத்தில் சாந்தம் தெரிந்தது. நீ பேசுடா. அவர் முன் சாய்ந்து அப்பா என்றான் தலையை கோதிவிட்டு. அப்பா, நானும் நீயும் கிரிக்கெட் ஆடுவோமே. ஞாபகம் புன்னகையாக மலர்ந்தது அவர் முகத்தில். 2 பேரும் ஒரு டீம்ல மேட்ச் ஆடியிருப்போம். நீ 19 அடிச்சுட்டு ரன் அவுட் ஆயிட்ட, எனக்கு ஏற்ப உன்னால ஓட முடியல. சாரிப்பா, அது ஏன் தப்பு? மேல சொல்லுடா. சின்ன வயசுல ஐயம் வாய்க்கால்ல நீஞ்ச கத்து கொடுத்தியே, துப்புக்கட்டீர்னு தள்ளி விட்டுட்டு மூச்சு திணற வைப்பியே, அப்புறம் கொய்யாக்கா அடிச்சு சாப்பிடுவோமே அம்மாவுக்கு தெரியாம. உனக்கு பார்க்லிக்கு சிகரெட் வாங்கிட்டு வருவேனே. 2 பேரும் கவட்டை கட்டி குருவி அடிப்போமே. எவ்வளவு தூரம் ட்ரெக்கிங் போவோம்? பான தீர்த்தத்துல பாறையில படுத்துண்டு நட்சத்திரத்துக்கெல்லாம் புதுசா பேர் வைப்பியே, சுள்ளி பத்த வச்சு சட்டையில சமைப்ப. ஒவ்வொன்றாக சொன்னான் பரத். தந்தை மகன் இருவருக்கும் இருந்த உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு, சிநேகம், கையோடு கை நீண்ட நீண்ட நடைப்பயணங்கள், பறவை குரல்கள், மண்வெளியில் தியாகராஜர் துரத்தல், ஓட்டம், பிடிப்பு, இரகசிய பரிவர்த்தனை, நிறுத்தி உட்கார வைத்து மரத்தடியில் அருணாச்சல கவிராயரின் ராமநாடக கீர்த்தனைகள். பரத் என்று அவன் கையை பிடித்தார். நானும் நீயும் ஒண்ணுடா. அப்பா, எல்டோராடாவை பத்தி சொன்னியே, ஞாபகம் இருக்கா? அதை தேடிண்டுதான் நான் போனேன்பா. கற்பனை தங்கம்னு தெரியாம தூரத்திலேயே பளிச்சுன்னு காட்டிட்டு இருந்ததை நோக்கி ஓடினேன்பா. நானும் தாண்டா அதையே தேடினேன் என்றார் அப்பா. அப்பா, உன்னை முதல்ல சரசுவோட பார்த்தப்ப எனக்கு அப்படியே சகலமும் ஸ்தம்பிச்சு போச்சு. ரொம்ப நாள் கழிச்சுதான் எனக்கு ஏன்னு புரிஞ்சுது. ஆனா அதை பத்தி நான் ஒருத்தர்கிட்ட 1 வார்த்தை பேசலையே, இன்னி வரைக்கும் சொன்னதே இல்லையே. நான் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் உனக்கும் எனக்கும் உறவுல பிளவு, அன்னியோனியும் வெட்டுப்பட்டுடுது. நீ என்ன பார்த்து நான் உன்னை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சோம். என் மனசுல உன்னை பத்தி இருந்த இமேஜ் களைஞ்சு போயி நாம 2 பேரும் அப்பவே புரிய ஆரம்பிச்சிட்டோம்ப்பா. அதுக்கப்புறம் எத்தனையோ நடந்து போய் நான் விலகி போய் ஊர் ஊரா அலைஞ்சி உறவு விட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியை பிரிஞ்சு போய். வேண்டாம்ப்பா, அதையெல்லாம் அழிச்சிடலாம்ப்பா. சரசு வரைக்கும் விரசம் இல்லாம இருக்கு, அதோட போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே. அப்பா தலையை ஆட்டினார். அதுவும் இருக்கட்டும் என்றார். பரத், கிட்டவா என்றார் அப்பா. அவன் வந்தான். நாளைக்கு காத்தால என்னை அழைச்சிட்டு போறியா அந்த இடத்துக்கு? சரிப்பா. எத்தனை மணிக்கு வண்டி? சீக்கிரமே கிளம்பிடலாம். என்னால நடக்க முடியாதுடா. உன்னை அப்படியே தூக்கி தோல் மேல வச்சுட்டு போயிடுறேன்ப்பா. நீ என்ன தூக்கிட்டு போவியே, அது மாதிரி. எனக்கு தேவல ஆயிடுமா? நிச்சயம் ஆயிடும்ப்பா, கொலப்படாத. தேவலையானதும் கண்ணாடி மாத்தி கொடு. என்ன? சரிப்பா. ஒரு சின்ன சான் சிஸ்டர் வாங்கி கொடுத்துட்றா. சரிப்பா. ஹெமிங்கோவோட கிளிமஞ்சாரோ படிச்சு காட்டு. சரிப்பா. மார்க்கஸ் அரேலியஸ், திருவாசகம், அப்புறம் பவிஷ்ய புராணம், டோஸ்லர், ரஷல், எல்லாமே படிச்சு காட்டுறேன்ப்பா. இதோ பாரு, இந்த தடி, 2 வேஷ்டி,
ரெண்டு பனியன், அதான் என்னது, செருப்பு கூட கிடையாது, இப்பவே எடுத்துன்றா. நான் வாங்கி தரேன்பா, நிறைய நடக்கணும். அவர் முகத்தில் இப்போது தேஜஸ் தெரிந்தது. உதட்டில் புன்னகையுடன் அவனை மிக அருகில் அழைத்து கண் சிமிட்டலுடன், பரத், உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும், அவ ஒருத்தருக்கும் தெரியாது. என்னப்பா சொன்னார். ராத்திரி முழுவதும் அவர் அருகிலேயே உட்கார்ந்து அவரையே பார்த்து கொண்டிருந்தான் பரத். 3 மணி சுமாருக்கு அப்பா இறந்து போயிருந்ததை உணர்ந்தான். தூக்கம் போலத்தான் படுத்திருந்தார். உதட்டில் புன்னகை மாறாமல் இருந்தது. பரத் ஓரத்தில் ஒதுங்கி நிற்க ஒவ்வொருவராக வந்து ஆர்ப்பாட்டமாக அழுதார்கள். அதன்பின் சுரத்து குறைந்து அழுதார்கள். அதன்பின் மௌனமாக வந்தான், முடிச்சிட்டான். இவனை பார்த்த அதிர்ச்சியில உயிரே போயிடுத்து அவருக்கு. எதுக்காக இப்படி திடீர்னு வரணும்? அண்ணா ஒரு விஷயம், தனியா வாயே என்றான் பரத். என்ன? போறதுக்கு முன்னால அப்பா என்கிட்ட சொன்னார், வீட்டையும் நிலத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருக்கிறதா, காரியம் எல்லாம் முடிஞ்சப்புறம் இந்த அட்ரஸுக்கு எழுது, எல்லாத்தையும் மாத்தி சாசனம் பண்ணி கொடுத்துறேன். ஏய் பரத், எங்க போற? திரும்பி பார்க்காமல் நடந்தான் பரத். கதை முற்றும்.